எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அறுசுவை சமையலில் ஒரு யூனிக்கான தால் பார்க்க போகிறோம். 250 ml துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது ஒரு மிக்சர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால், 1.5 கப் பால், ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப்பு அதையும் இதில் போட்டுருக்கேன். தயிர் 2 டேபிள்ஸ்பூன், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால், ஸோ இது ஒரு மிக்சர் ரெடியாக இருக்கு. நெக்ஸ்ட்டு ஜீரா, ரெட் சில்லி பவுடர், 2 பச்சை மிளகாய், 2 வெத்தை மிளகாய், 8 பூண்டு பல்லு, 1-2 பீஸ் இஞ்சி சதைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, லெமன் 1 பீஸ் எடுத்துட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணுன்னாலும் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. உப்பு, 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். சாஃப்ரானில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளவு பொருள் நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற சாஃப்ரானை இந்த பால் தயிரில் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். தாலை ஒரு பாத்திரத்தில் போட்டுருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பால், க்ரீமு, தயிர் அதை இதில் விட்டுருக்கேன். பருப்பு, வெந்த பருப்பில் விட்டுருக்கேன். கலக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டவ்வை சிம்மில் பண்ணி 1-2 மினிட்ஸ் பாயில் பண்ணலாம். கைவிடாமல் இழக்கிண்டே இருக்கணும். இப்போ தால் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தடுக்கா பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஜீரா, ரெட் சில்லி, சதைச்சு வச்சுருக்கோமே ஜிஞ்சர் கார்லிக், அது கிரீன் சில்லி, ஆனியன், கறிவே, வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்டுருக்கேன். இப்போ ரெட் சில்லி பவுடர் போட்டுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் போட்டு 1 வாட்டி இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம தாலில் போட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலாவை இதில் போட்டுடலாம். எலுமிச்சைப்பழம் ஜூஸ் விட்டுருக்கேன். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான தால் ரெடி.
दाल सर्व பண்ணிரலாம் டேஸ்டியான दाल रेडी।